ஓம் சாந்தி. பிராமண குலபூசண ஆத்மாக்கள் அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். மம்மா ஜெகதாம்பா சரஸ்வதி தாயோட விசேஷ தன்மைகள் கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு பாபா என்னென்ன விசேஷத்தன்மைகள் சொல்கிறாங்க வாங்க கேட்கலாம். மம்மா நியமங்களில் மிக சரியாக இருக்க வேண்டும் என்று கற்பித்தார்கள். மம்மா மூலம் பாபாவுடைய குணங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருந்தன. நாமும் மம்மா போல பாபாவோட குணங்களை வெளிப்படுத்தணும். மேலும் பழைய சன்ஸ்காரங்கள் அனைத்தையும் நீக்கிவிட வேண்டும். மம்மா அத்தனை ஆத்மாக்களின் தொடர்பில் வந்து கொண்டு இருந்தாலும், அனைவருடைய விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் விடுபட்டு அன்பாகவும் இருந்தார். ஒருபோதும் எந்த ஒரு ஆத்மாவின் தாக்கமும் மம்மாவிற்கு வந்ததே இல்லை. பார்வையிலும் மாற்றம் வந்ததே கிடையாது. இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த ஆத்மாவோட தாக்கம் வந்ததே கிடையாது மம்மாவுக்கு. அதே இனிமையான பார்வை ஒவ்வொருவரிடம் மீதும் இருந்தது. ஒருத்தவங்கிட்ட கூடவோ இன்னொருத்தவங்கிட்ட குறையவோ கிடையாது. எல்லோரிடமும் அதே இனிமையான பார்வை இருந்தது. கூடவே அவரது குறைகளுக்கான எச்சரிக்கையும் அவசியம் கொடுத்து கொண்டே இருப்பார். மம்மா எப்போதும் அனைவருடைய துக்கங்களை போக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருந்தார். எப்பேற்பட்ட நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திற்கும் மம்மாவிற்கு கோபமோ ஆவேசமோ வந்ததே இல்லை. மம்மா உரத்த குரலில் பேசவே மாட்டாங்க. அமைதியின் அவதாரமாக அன்பின் மூர்த்தியாக இருந்தார். அனைத்து குணங்களின் சுரங்கமாக மம்மாவிற்கு இருந்தது ஒரே ஒரு குணம். அது என்ன குணம்? கம்பீரத்தன்மை என்ற குணம். அதுதான் மம்மாவிற்கு அனைத்து குணங்களின் சுரங்கமாக இருந்தது. மம்மாவை பாருங்க, பார்க்குறப்ப நமக்கே அந்த கம்பீரத்தன்மை தானாகவே வந்துடும். அந்த அளவு இருப்பாங்க. கம்பீரத்தன்மை மற்றும் பொறுமையின் காரணமாக உள்ளடக்கும் சக்தியோடும் ஒருமுகப்படுத்தும் சக்தியோடும் இருந்தார். ஒருமுகப்படுத்தும் சக்தி மூலமாக சகிப்புத்தன்மையின் வடிவமாக இருந்தார். சகிப்புத்தன்மையின் காரணமாக எப்பொழுதும் தனித்தவராக அமைதியானவராக இருந்தார். எவ்வளவு அழகா பாபா மம்மாவோட விசேஷங்கள் சொல்றாங்க. மம்மா எப்போதும் பாபா சொல்வதை கவனமா கேட்டு ஒரே ரசனையில் ஆடாம அசையாமல் இருந்தார்கள். மம்மாவோட நிலை ஒருபோதும் மேலும் கீழுமாக வந்ததே கிடையாது. அதே மாதிரி புருஷார்த்தமும் கஷ்டப்பட்டு அவங்க செய்யவே கிடையாது. சகஜமா மகிழ்ச்சியா செய்வாங்க. மம்மாவின் முகத்தில் எப்பொழுதும் பியூரிட்டி, ராயல்டி, பர்சனாலிட்டி இது மூன்றும் இருந்தது. தூய்மை கம்பீரத்தன்மை ஜொலித்து கொண்டிருந்தது. ராயல்டி பர்சனாலிட்டி தனித்தன்மையோடு இருந்தார். அதனால்தான் ஜெகதாம்பாவிற்கு இன்றளவும் அவ்வளவு பூஜை பாடல் மகிமை உள்ளது. லக்ஷ்மினா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. ஒருபோதும் மம்மா ஸ்ரீமத்தில் எதையுமே கலந்தது கிடையாது. என்னுடைய கருத்து என்று ஒருபோதும் சொன்னது கிடையாது. பாபா சொல்றாரு, பாபா புரிய வைக்கிறார், எல்லாமே பாபா தான் அப்படின்ட்டு கூறுவார்கள். மம்மா குழந்தைகளை பாலனை செய்வதில் சர்வ உத்தமமான பாகத்தை நடித்தார். அதன் காரணமாக ஞானத்தின் தேவதை என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த பட்டம் மம்மாவை தவிர யாருக்கும் கிடைக்க முடியாது. அதனால்தான் கல்விக்கு தேவதை சரஸ்வதி ஆனார். கல்வியை தாரணை செய்ய சரஸ்வதியைத்தான் நினைவு செய்வார்கள். அப்படித்தானே சரஸ்வதி பூஜை அப்ப புக்கெல்லாம் வச்சு ரொம்ப சாமி கும்பிடுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. மம்மா சொல்லுவாங்க, சக்தியை சேமிப்பு செய்ய நீங்கள் எவ்வளவு உழைப்பு செய்கிறீர்கள், ஆனால் அதை எவ்வளவு சீக்கிரமாக செலவு செய்து விடுகிறீர்கள் என்று எப்பவுமே கூறுவார்கள். சக்திகளை செலவு செய்துவிட்டு பிறகு மனம் சோர்ந்து பலவீனமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அப்படித்தானே ஆயிடுறோம். அவ்வளோ சக்திகள் பார்த்து பார்த்து சேமிக்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விசேஷம் வர்றப்ப ஒரு செகண்டில் எல்லாமே போயிடுது. இவ்வளோ அழகாக மம்மா சொல்கிறாங்க. அப்போ மனம் சோர்ந்து போயிடுறோம், பலவீனமாக போயிடுறோம். அந்த நேரம் வேறு ஏதாவது விஷயங்கள் வந்தால் கூட முன்னாடி வந்தால் மிகவும் கஷ்டம், இதை எப்படி சமாளிக்க போகிறோமோ, ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு சொல்லிடுறோம். ஏன்னா பலம் இல்லை, ஆத்மாவில் பலமெல்லாம் போயிடுச்சு. அப்போ என்ன செய்யணும்? பாபாட்ட எப்போவும் யோகா வச்சுட்டே இருக்கணும்.
அடுத்து பாபா சொல்றாங்க, மம்மா எப்போதும் ரெண்டு மந்திரங்களை நினைவில் வைத்திருப்பார். ஒன்று ஒவ்வொரு கணமும் அந்திம கணம் ஆகும். கட்டளை இரண்டாவது, கட்டளை இடுபவர் கட்டளையிட்டு நடித்து கொண்டே இருக்கிறார். இதை நீங்களுமே நினைவில் வைத்து இருந்தால் நஷ்டமோக ஸ்மிருதி சொரூபம் ஆகிவிடுவீர்கள். பாபா சொன்ன மம்மாவோட விசேஷத்தன்மைகள்லாம் கேட்டீங்களா? இப்பேற்பட்ட அநேக சிறப்புகளை கொண்ட தெய்வீக குணங்களின் வடிவமான இனிமையான தாய் இப்போது நம்மகிட்ட இல்லை. ஆனா அவரது தெய்வீக வடிவம், இனிமையான அறிவுரைகள் நம் அனைவரின் கண்களுக்கு முன்னால் சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்படித்தானே மம்மான்னவனே, அவங்க கம்பீரத்தன்மை அப்படியே வந்து முன்னாடி வந்து நிற்பாங்க. மம்மா பாபாவை பின்பற்றி நாமும் அவர்கள் வழியில் நடக்க வேண்டும். அப்போது சத்தியுகத்தில் உயர்ந்த பதவியை அடைஞ்சிடுவோம். அச்சா ஓம் சாந்தி.